வெந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 31ஆம் தேதி, 8வது மாதம், 2022ஆம் ஆண்டு, ஆவணி மாதம், 15ஆம் நாள், புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்க்கறதுக்கு முன்பாக வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி வந்த பிறகு இன்றைக்கு நாம் விநாயகரை தொழுவதிலிருந்து நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும், இதுவரைக்கும் உலகத்தில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் விலக வேண்டும் என்று பொதுவாக உலக பிரார்த்தனையை வேண்டிக்கொண்டு தனிப்பட்ட பிரார்த்தனை செய்யுங்கள். கண்டிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல துயர சம்பவங்கள்லாம் படிப்படியாக மறைவதை கண்கூடாக பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இருக்கக்கூடிய அத்தனை தேகாரோக்கிய குறைபாடுகளிலிருந்து, பண கஷ்டங்களிலிருந்து, மன கஷ்டங்களிலிருந்து, உத்தியோக கஷ்டங்களிலிருந்து எல்லா கஷ்டங்களும் நீங்கி, சுபகாரிய தடைகளெல்லாம் இருந்த அமைப்பெல்லாம் மாறி, எல்லா சுபகாரியங்களும் எல்லோருடைய வீட்டிலும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, மற்ற விஷயங்களெல்லாம் செழித்தோங்குவதற்கும், அஷ்டலட்சுமி கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து, உங்கள் அனைவருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து நல்ல ஒரு ஒளிமயமான அமைப்பு எனக்கும் சேர்த்து நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நானும் உங்களுக்கு பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது முதலில் பார்ப்பது மேஷராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பலவிதமான கடினமான கஷ்டங்களெல்லாம் இன்று விநாயகர் சதுர்த்தியிலிருந்து படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த தேக அசௌரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக மீண்டு படிப்படியாக இயல்பு நிலைமைக்கும், பிறருக்கு உதவி செய்வதில் வல்லவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு அதே லெவலில் இருப்பதும், மன அழுத்தம் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து படிப்படியாக சுத்தமாக நீங்கி மற்றவர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிற மாதிரி மாறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்று இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து எல்லா காரியங்களும் கைகூடுவதும், பிள்ளைகள், துணை துணைவி, குடும்பத்தில் லவ்வர்ஸ் உடைய அனுகிரகங்கள், அவர்களுக்கு காதல் அமைப்பிலும் திருமண அமைப்பு வரைக்கும் அது கொண்டு செல்வது, தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, உத்தியோகம், வியாபாரம், தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், மீண்டும் எல்லாவற்றிலும் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய, வலுப்பெறக்கூடிய ஆசீர்வாதம் இன்றையிலிருந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள், ரத்தபந்த உறவுகள், வாகன விபத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்து, மனதில் அளவுக்கு பாதிப்பு இருந்த அமைப்பெல்லாம் மாறி, மீண்டும் எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்கலாம் என்ற தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய ஏற்றம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம், குடும்பத்தில் இருந்த ரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மன அழுத்தமெல்லாம் குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள், தைரியமாக முன்னோக்கி செல்வது, பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், சுபகாரியத்தில் இந்த அமைப்பு நிவர்த்தி, குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம், நீண்ட நாட்களாக புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவதன் மூலமாக கண்டிப்பாக அதற்குண்டான ஆசீர்வாதம், கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம் செய்ய வேண்டும் என்று படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நிவர்த்தி எல்லாம் ஏற்படுவது, டக்கு டக்குன்று கை கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், வார்த்தைகள் விஷயத்தில் தென் தடவை வார்த்தை, உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது,
பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் தீங்குவது, மனதில் புது உத்வேகம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியராசிக்காரர்கள், குடும்பத்தில் பிரிவுகள் காணப்பட்ட அந்த அமைப்பு மாறி மீண்டும் பிரிவுகள் எல்லாம் மாறி ரப்பர் மாறி ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு எல்லா விதத்திலும் ஏற்றும். குடும்பத்திலிருந்த பாராமுகங்கள் மாறுவது, பிரிந்த கட்டல்கள் ஒன்று சேருவது, உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், வார்த்தைகளிலிருந்த பதட்டம் குறைவது, மன அழுத்தம் தீர்வது, பெற்றோர் பெரியோர் இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது இன்றிலிருந்து ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள், யோகமான அமைப்பு எடுத்தக்கார ஜெயம், பதட்டமான அமைப்பு மாறுவது, குடும்பத்திலிருந்து அந்யூன குறைபாடு நீங்குவது, நீங்களாக ஒரு கற்பனை வளையத்துக்குள்ளாக இருப்பது, டிப்ரெஷனில் இருப்பது எல்லாம் மாறுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு, நீண்ட புகழும் பெருமையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புது முயற்சி இறங்குவது, கண்டிப்பாக தேகாரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இன்றிலிருந்து ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், கடல் கடந்து செல்வது, வேறு மாநிலத்துக்கு செல்வது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுவது, படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை என்று தடைகள் அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது, உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், தேகாரோக்கியத்தில் இந்த குறைபாடுகள் நிவர்த்தி ஏற்படுவது, விநாயகர் சதுர்த்தியிலிருந்து தெம்பும் சந்தோஷம் ஏற்படுவது, உறவினர்கள் நண்பர்கள் வருகை போகை என்று இருக்கிறது, நீங்கள் தொலைதூர பயணங்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒரு இறுக்கமற்ற சூழ்நிலை, சூன்யமான சூழ்நிலை மறையக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடெல்லாம் நீங்கி சந்தோஷ அமைப்பு ஏற்படுவது, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், தேகாரோக்கியம், வாகன விபத்து போன்ற பலவிதமான கஷ்டம், தொழில் நொடிஞ்சு போயிருந்த அமைப்பு எல்லாம் படிப்படியாக இன்றிலிருந்து மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். என்ன செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம், உறவினர்கள் மத்தியில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம், தேகாரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு கண்டிப்பாக மீண்டும் வரலாம் என்ற நம்பிக்கை நிச்சயமாக இன்றிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். எல்லா விதத்திலும் ஏற்றம் அனுகூலங்கள் தை மாதத்துக்கு பிறகு பெரிய அளவு நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், இன்று சந்திராஷ்டம் காணப்பட்டாலும் கண்டிப்பாக கிரக சூழ்நிலைகள், வேற்றுமொழி மனிதர்கள் ஆதாயம், தொழிலில் புது இடத்துக்கு செல்லக்கூடியது, தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்பார்ப்பது, பெரிய அளவு யோகமும் அனுகூலமும் காணப்படுவது, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான அமைப்பு, தொழில் அபிவிருத்தி, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம், உத்வேகத்துடன் செல்லக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சூழ்நிலைகள் குறைவது, பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று தடைகள் காணப்பட்டிருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, ஒரு இடத்தில் நிரந்தரமாக செட்டில் ஆகலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது, மீனத்துக்கு உத்வேகம், தன்னம்பிக்கை, சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து
பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகளும் அனுகூலங்களும் அணிவகுத்து வரக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.